நாட்டிலேயே தமிழகத்தில் தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை நடத்தப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதிக்கு பிறகு பேருந்துகளை இயக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காலை ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி மூலம் நடைபெற்ற ஆலோசனையில் உரையாற்றிய முதலமைச்சர் நாள் ஒன்றுக்கு எழுபத்து ஐந்தாயிரம் மாதிரிகள் தமிழகத்தில் பரிசோதிக்கப்படுவதாக கூறினார் இதுவரை தமிழகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சைகளுக்காக ஏழாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மாநில அளவில் தற்போது மருத்துவமனைகளில் ஐம்பத்து எட்டாயிரம் படுக்கைகளும் சிறப்பு மையங்களில் எழுபத்து ஏழாயிரம் படுக்கைகளும் கொரோனா சிகிச்சைக்காக தயார் நிலையில் உள்ளது என்று அவர் கூறினார் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக பதினைந்தாயிரம் மருத்துவ பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் கொரோனா காலகட்டத்திலும் தமிழகத்தில் முப்பத்தோராயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டு அறுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் பொருளாதார சூழலும் தமிழகத்தில் விரைந்து மீண்டு வருவதாகவும் அவர் கூறினார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்